இறை மருத்துவரின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நவீன் பாலாஜி டிவி. எனக்கு வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தது, ஃபைப்ராய்டு கட்டி நீர் கட்டி இருந்தது, பல்கி யூட்ரஸ்ஸு எல்லாம் இருந்ததுங்க சார். ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கேன். அதால் நான் சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அது எல்லாமே எனக்கு பூர்ணமாக குணமாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இவருக்கு என்னோடய ஹஸ்பண்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி செஸ்ட் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க போனோம் சார். எடுத்தால் நார்மலாக தான் இருக்குன்னாங்க. சரி, ஒன் சைடு லெஃப்ட் சைடு மட்டும் ஃபுல்லாக அவருக்கு வேர்க்கும். அது சொன்னோன்னே உடனே சரி எடுத்தாங்க. எக்கோ எடுத்துட்டு உடனே என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வால்வில் ரப்சர் ஆயிருக்கு, தசை கிழிஞ்சிருக்கு, நீங்கள் உடனே அட்மிட் ஆகிட்டு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார். ஆன்ஜியோ பண்ண எங்களுக்கு அங்கேயே எங்களுக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப அழுதுட்டேன் சார். 2 குழந்தைங்க இருக்குது, அவங்கள வச்சுட்டு நாங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்னு ரொம்பவே. ரொம்பவே கஷ்டப்பட்டேன் சார். அப்புறம் நான் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி, சார் இருக்கிறாங்க, நம்ம சார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக குணப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி, நீங்கள் கையெழுத்து போட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லையே கையெழுத்து போட்டு தான் வெளியே வந்தது சார். நீங்கள் சார்கிட்ட வாங்க, கண்டிப்பாக குணப்படுத்திடுவாங்க நம்ம சார் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் உங்களை பார்த்தது அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே இல்லை, சரியாயிடும். நீங்கள் அவருக்கு இப்போ அந்த செஸ்ட் பெயினே இல்லைங்க சார். அது நிறைய பயந்துட்டுருந்தோம், அந்த பயமும் இல்லை. கொஞ்சம் நீங்கள் இருக்குது, எப்படி காப்பாற்ற போகிறோம், இது மாதிரி இருக்கு, நம்ம ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கவே இல்லை சார் நான். சரி, உங்ககிட்ட வந்த பிறகு நிம்மதியாக இருக்குது, எல்லாம் எல்லா வழியும் போயிடுச்சு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். கலவு கொண்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நவீன் பாலாஜி டிவி.